வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் என்ஹான்ஸ். இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று பயிற்சி ஒன்றில் மூணுக்குரிய கணக்குகளில் ஆறாவது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம். ஆறாவது கணக்கு கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான நேர்மாறு பண்பினை -7/17 மற்றும் 17/27 ஆகிய விகிதமுறை எண்களுக்கு சரிபார்க்கும். இப்போ நம்ம இதுவரைக்கும் இந்த கணக்கில் சமணி பண்பு, நேர்மாறு பண்பு, கூட்டலுக்கான சமணி பண்பு, பெருக்களுக்கான சமணி பண்பு, பங்கீட்டு பண்பு, பரிமாற்று பண்புன்னு நிறைய பண்புகள் பார்த்துருக்குறோம். அவங்க அந்த பண்பை கொடுத்து செக் பண்ணுன்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அவங்க வந்து அந்த பண்பினுடைய பேர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பண்புக்கும் என்ன ரூல் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் இதை கரெக்டாக போட முடியும். அப்போ இந்த கணக்கு பார்க்கலாம். கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான நேர்மாறு பண்பு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொடுத்துருக்கிறது எழுதிக்கிட்டேன் ஒரு மதிப்பை. ஏன்னா ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க, இதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதுக்கும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மதிப்பு கூட்டலுக்கான நேர்மாறு பண்புனா என்னென்னா, ஒரு எண் அதனுடைய எதிரெண், எதிரெண்ணா ப்ளஸ்னா மைனஸ், ஒரு எண்ணோட அதோடய எதிரெண்ணை கூட்டினாலும், எதிரெண்ணோட ஒரு அந்த எண்ணை கூட்டினாலும் என்ன தான் வரணும், ஜீரோ தான் வரணும். நான் ஃபஸ்ட்டு இந்த கணக்கு எடுத்துக்கிறேன். எந்த இதை எடுத்துக்கிறேன் நான், -7/14 வச்சுக்கிட்டா, ஏ ப்ளஸ் இந்த லெஃப்ட் சைடு கண்டுபிடிங்க, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏனா, ஏக்கு பதினா இந்த நம்பரு, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ் எந்த இடத்துல கவனமாக போடணும், மைனஸ் ஏனா இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் ஆல்ரெடி, ப்ளஸ் இது இந்த ஏயில் இருக்கிற ஒரு மைனஸ், ரெண்டு மைனஸ் பக்கத்தில் வரதுனால இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டேன். அடுத்து -7/17 அப்படியே எழுதிக்கிட்டேன். இங்கே மைனஸையும் பெருக்குனா என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆயிடுது, +7/17. அப்போ -7/17 அது பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்தால் நம்ம மேலே தொகுதி அப்படியே கூட்டி போட்டலாம் இல்லையா. -7 + 7 என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். நீங்கள் இப்படி போடுறதுனால போடலாம். நீங்களேனா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, வந்து 17 பொதுவாக எடுத்துக்கிட்டு -7 + 7 எழுதிட்டு என்ன பண்ணிக்கலாம், 0/17 வரும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும், ஜீரோ வந்துடும். இந்த மாதிரி போடுறதுனால போடலாம், சிம்பிளாக ஜீரோ போட்டுக்கோங்க. ஒரு எண்ணெய் அதில் எதிரெண்ணையும் கூட்டினா ஜீரோ வரும். அடுத்து இந்த பக்கம் ரைட் சைடு ஃபஸ்ட்டு அதனுடைய எதிரெண்ணெய் எழுதி அது கூட -7 + 7. இப்போ இங்கே பாருங்கள், இந்த -7 தான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற மைனஸ், ப்ளஸ் ஏயின் மதிப்பு -7/17, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, ஏயின் மதிப்பு -7/17. இப்போ இந்த மைனஸை கொண்டு போனால் என்ன ஆயிடுது, +7/17. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, மைனஸ். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, மைனஸ். அப்போ 7/17 -7/17 கூட்டினா பகுதி ஒன்றாக இருக்கிறதுனால 7/7 ஒன்றா என்ன ஆயிரும், ஜீரோன்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ ஏ ப்ளஸ் மைனஸ் ஏயின் மதிப்பும் -7 + 7 மதிப்பும் சமமாக இருக்கிறது. இது எல்லாமே ஜீரோன்னு சொல்லி நம்ம நிரூபிட்டோம், அது நிறுவப்பட்டது. எனவே கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதலாம். நான் வெறும் நிறுவப்பட்டதை எழுதிக்கிறேன். அடுத்து இந்த 17/27 வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லிட்டே வாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா படி பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எண் கூட அதோடய எதிர் எண்ணை வச்சு கூட்டணும், அதுதான் ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ. கொடுத்துருக்கிற எண் என்னது, 17/27, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ் ஏன்னா -17/27. நம்ம பொண்ணும் மீச்சியமாக கண்டுபிடிக்க வேண்டாம், 27 அப்படியே இருக்கிறதுனால 17/17 வச்சுனா ஜீரோ. அடுத்து ரைட் சைடு முதல்ல மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போ -A கூட ஏ கூட்டணும், மைனஸுக்கு மைனஸ் போட்டுருங்க, ஏக்கு பதிலாக என்ன போடலாம், இந்த 17/27 ப்ளஸ் அப்படியே ஏ. அப்போ -17/27 +17/27 ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, ஜீரோ ஆயிடுது. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏனாலும் -A + Aனாலும் என்ன தான் வருது, ஜீரோ தான் வருது. எனவே நிறுவப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கலாம், அல்லது கூட்டலுக்கான நேர்மாறு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து பெருக்களுக்கான நேர்மாறு பண்பு என்னென்னா, ஏ அது வந்து தலைகீழின்னு சொல்லுவோம், ஏயினுடைய தலைகீழி 1/A, ஒரு அதாவது அந்த எண்ணெய் வந்து அதோடய தலைகீழியால் பெருக்கினாலும் அதோடய தலைகீழியே வந்து அந்த எண்ணால் பெருக்கினாலும் கடைசியில் உனக்கு என்ன வரணும், ஒன்று வரும். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்ப்போமா. அப்போ ஏ மொதல் வந்து -7/12 போட்டோம், ரெண்டு கொடுத்துருக்கான் இல்லையா மதிப்பு, அப்போ மஸ்ட் வந்து -7/17 வச்சுக்கிறோம். அப்போ ஏ பெருக்கள் 1/A, ஏன்னா அந்த -7/17 அப்படியே போடணும், 1/A தலைகளை மாற்றி போடணும். அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து 17/-7 அடிச்சு பாருங்க, 1 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 - 7 -
ஒன்று ஒன்றால் வகுத்தால் ஒன்று வருது. அடுத்து இந்த
சைடு வாங்க, ஃபஸ்ட்டு தலைகீழி எழுதணும். அப்போ மைனஸ் ஏழு பை பதினேழின் தலைகீழி என்னது, பதினேழு பை மைனஸ் ஏழு. அடுத்து ஏன்னா அந்த ஏயினுடைய மதிப்பை நம்ம அப்படியே எழுதிடுறோம். இங்கேயும் அதே மாதிரி பதினேழு பதினேழு மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு அடிச்சுட்டா ஒன்று பை ஒன்று என்ன வந்துடுது, ஒன்று. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏ பெருக்கல் ஒன்று பை ஏனாலும் ஒன்று பை ஏ பெருக்கல் ஏனாலும் என்ன வந்துருச்சு, ஒன்று வந்துருச்சு. நம்மளுடைய அதோட விதியே அதுதானே. அதனால இதில் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பு சரிபார்க்கப்பட்டது. நம்மகிட்ட இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்களே பதினேழு பை இருபத்தி ஏழுன்னு. அப்போ நீங்கள் சொல்லுங்க மக்களா, ஃபஸ்ட் என்னங்கன்னு படிப்போம். ஏ பெருக்கல் ஒன்று பை ஏ, ஏன்னா இந்த பதினேழு பை இருபத்தி ஏழு அப்படி போட்டுக்கலாம். பெருக்கல் ஒன்று பை ஏனா இருபத்தி ஏழு பை பதினேழு, பதினேழு பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அடிச்சுட்டு ஒன்னா ஒரு பதினேழு பதினேழு ஒரு பதினேழு பதினேழு அவசரப்பட்டு எல்லாம் அடிச்சு முடிச்சா ஜீரோன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு பதினேழு பதினேழு ஒரு பதினேழு பதினேழு ஒரு இருபத்தேழு இருபத்தேழு ஒரு இருபத்தேழு அடி இருபத்தேழு ஓர் ஒன்று ஒன்று ஓர் ஒன்று 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 ஒன்றால் வைத்தா ஒன்று. அடுத்து ரைட் சைடு போகிறோம். ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு தலைகீழி பெருக்கல் ஏ, அடுத்து ஒன்று பை ஏ பெருக்கல் ஏன்னா ஏயினுடைய தலைகீழி பதினேழு பை இருபத்தி ஏழு போல் இருபத்தி ஏழு பை பதினேழு பெருக்கலுக்கு பெருக்கல் ஏனா ஏயை அப்படியே போடுறோம். இங்கேயே சுருக்கி போட்டால் கடைசியில் என்ன வருது, ஒன்று வருது. அப்போ ஏ பெருக்கல் ஒன்று பை ஏனாலும் ஒன்று பை ஏ பெருக்கல் ஏனாலும் என்ன தான் வருது, ஒன்று வருது. அதனால் இது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். கொஞ்சம் வந்து பொறுமையாக போனால் அந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் போடும்பொழுது கவனமாக போட்டால் மட்டும்தான் வரும். முதல்ல கணக்கை எடுத்து நோட்டில் எழுதும்போது கரெக்டாக எழுதணும். மைனஸ் ப்ளஸ்ஸை கரெக்டாக பார்க்கணும். ஒரே வாய்ப்பாடு சொல்லி அடிக்கணும். கூட்டல் வந்ததுன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து பகுதி மாறுபட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதோட பகுதி எவ்வளவு பெருசுங்கிறத பொறுத்து நம்ம தொகுதியை பெருக்கணும். நிறைய சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. இது இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே போடும்பொழுது ஈஸியாக இருக்குது. நம்மளோட வீடியோ ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை மெதுவாக ப்ளேபேக் ஸ்பீடு கம்மியாக கூட வச்சு ஒரு ரெண்டு தடவை பார்த்துட்டு நீங்கள் ரஃபாக பார்க்காம போட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் நோட்டில் போட்டு போட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சமையல நிறைய டைம் எடுக்காது. ஏன்னா நீங்கள் நோட்டில் போடும்பொழுது நீங்களாக தானே போட போகிறீங்க, உங்களுக்கு மறக்காது. இந்த பயிற்சியில் இருக்கிற கொல்குறி வகை வினாக்களுக்கான விடைகள் ஏழுலேருந்து பத்து வரைக்கும் ஆல்ரெடி நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பயிற்சி ஒன்றில் மூணு கொல்குறி வகை வினாக்கள்னு சொல்லி நீங்கள் தேடும்பொழுது நம்மளோட வீடியோ ஃபஸ்ட்டாக வந்து அப்பியர் ஆகும். எட்டாம் வகுப்பு பொறுத்தளவுக்கு கணக்கு மட்டுமல்லாமல் அறிவியல் பாடங்களுக்குமான வினா விடைகள் நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எளிமையான முறையில் கைடு ஹெல்ப் இல்லாமல் புக்கிலையே குறித்து படிக்கிற அளவுக்கு எளிமையாக இருக்குது. உங்களுக்கு சீக்கிரம் அது மனதில் நிற்கிற மாதிரி டீச் பண்ணி போட்டிருக்கோம். தேங்க்யூ.